ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கலக் கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம்.
எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி, இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். சரணடைந்தே உந்தன்
உன் சந்நிதி நோக்கியே வருகிறேன், செடியின் கிளையா இணையவே வருகிறேன், உந்தன் சந்நிதி நோக்கியே வருகிறேன், செடியின் கிளையா இணையவே மத்தேயு 11:11. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியது இல்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஊர் போற்ற குலம் செழிக்க வாழ வேண்டும் என்பதே எல்லா பெற்றோரின் ஆசை. உலகத்தில் பெரியோராய் இருத்தலை காட்டிலும் விண்ணரசில் பெரியோராய் இருக்க வேண்டும் என விரும்பி பிள்ளைகளை வளர்ப்போர் சிறந்த பெற்றோர். விண்ணரசுக்கு உரியவரே பெரியவர் என்றால் விண்ணரசை எப்படி உரிமையாக்கி கொள்வது? அன்பு, அமைதி, நீதி, நேர்மை போன்ற பண்புகளை கொண்டுதான் விண்ணரசுக்கு உரியோராய் மாற முடியும். கோடி கோடியாய் செலவு செய்து நாடு விட்டு நாடு சென்று படிக்க வைத்து கோடியில் புரள வைத்தாலும் இப்பண்புகள் இல்லையில் கடவுளின் அரசவையில் அமரும் தகுதி இழப்பர். பணியில் சிறந்தோர் விருது பெற்று உயர் பதவியில் அமர்ந்து ஆளும் திறன் பெற்றிருந்தாலும் இறையரசுக்கு உரிய பண்புகள் இல்லையேல் ஒன்றுமில்லை. மறைந்து போன, மறந்து போன இப்பண்புகளை மீண்டும் வாழ்ந்து காட்டி வளரும் தலைமுறைக்கு கற்றுத்தருவோம். சமுதாயத்திற்கு நல்லோராய், இறை அரசிற்கு உரியோராய் உருவாக்குவோம். ஜெபம். இயேசுவே, ஆசைப்படும் மனதை அடக்கிவிடாது, ஆசைகளில் தேர்ந்து தெளிந்து உயர்வை தரும் ஆசைகளுக்கு இன்னும் அதிக ஆர்வமுடன் உழைக்க நற்பண்புகளுடன் வாழ கற்றுத்தாரும். ஆமேன். திங்கட்கிழமை காலை ஜெபம். நித்திய பிதாவே, என் பாவங்களின் மன்னிப்புக்காகவும் திருச்சபையின் அவசரங்களுக்காகவும் சேசு கிறிஸ்தநாதருடைய திருரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இருளின் திரை நீங்க பிரகாசக்கரகம் தோன்றுகின்றது. பரலோக பூலோக பாதாளம் எனப்பட்ட மூன்று உலகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனே, நான் இருக்கரம் குவித்து
மொத்த தாழ்ச்சியோடு உமை நமஸ்கரிக்கிறேன். சர்வ இன்பத்தின் ஊருணியே, நித்திய சந்தோஷத்தின் வெள்ளமே, நான் உம்மை ஆவலாய் தாவி வணங்குகிறேன். தேவரீர் பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலும் சொல்லியதெல்லாம் உயிர்மூச்சாய் விசுவசிக்கிறேன். என் ஏக நித்திய ஆஸ்தியே, என்னை உண்டு பண்ணின கர்த்தரே, உமது பேரில் நான் கொண்டிருக்கிற அன்பினால் உமது பாதத்தில் உயிரை விட ஆசிக்கிறேன். என் ஏக நம்பிக்கையே, என் நல்ல இராசாவே, தேவரீருடைய தோத்திரத்திற்காக என் இரத்தமெல்லாம் சிந்த ஆசிக்கிறேன். நீர் எனக்கு செய்த எண்ண முடியாத நன்மைகளுக்காக நான் தூசியோடு தூசியாய் தாழ்ந்து பயபக்தி பட்சத்துடனே உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன். சம்மனசுகளோடும் அர்ச்சிஷ்டவர்களோடும் தேவரீரை துதிக்க ஆசிக்கிறேன். உலகத்திலுள்ள சகலத்தையும் விட்டு உம்மை உறுதுணையாய் கை கொள்ள விருப்பம் கொள்ளுகிறேன். என் ஐம்புலன்களின் பலமெல்லாம் கொண்டு புத்தி மனது நினைவை முழுவதும் உபயோகம் செய்து தேவரீரை என் கண்ணால் கண்டார்போல் உமது பாதத்தில் விழுந்து உமது சமூகத்திலே மகிழ்ந்திருக்க தேடுகிறேன். படைக்கப்பட்ட வஸ்துகள் பேரிலே நாடுகிற நாட்டத்தை விட்டு சீவிய ஊருணியாகிய உம்மையே நோக்கி நாடுகிறேன். பூலோகத்திலுள்ள வஸ்துகளை கொண்டு உம்மை துதிக்கிறேன். சகல யுகங்களின் கர்த்தரே, பூலோக ஆரம்பம் தொடங்கி இதுவரையில் செய்யப்பட்டதும் இனி செய்யப்பட போகிறதுமான பலிகளையும் துதிகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஊர்வன பரப்பன நடப்பன அவற்றோடு உம்மை வாழ்த்தி உம்மில் உரைய ஆசைப்படுகிறேன். இன்று நான் யாதோர் பாவத்தில் விழாமல் இருக்கச் செய்தருளும் சுவாமி. தந்திர மயக்கங்களில் நின்று என்னை மீட்டருளும். எனது கிரியைகள் நினைப்புகள் யாவும் உமது ஊழியத்தில் செலுத்தப்பட அனுக்கிரகம் செய்தருளும். நான் உன்னில் மூழ்கி போகவும் உமது வரப்பிரசாதங்கள் என் இருதயத்தில் ஏராளமாய் பாயவும் செய்தருளும். உபவாச ஒருத்தலால் நான் உமது திருக்கற்பனைகளை அனுசரிக்கச் செய்தருளும். என் சந்தோஷ வெல்லமே, எனக்கு திருப்தியான ஆஸ்தியே, என் ஆனந்த மோட்சமே, வேதம் என்னிடம் வந்து உறையவும் உமது இஸ்பிரித்து சார்ந்து சம்பூரணமாய் எனக்கு அகப்படவும் உலக காரியங்கள் எனக்கு கசப்பாக தோன்றவும் செய்தருளும் சுவாமி. நான் இந்நாளில் செய்யும் தருமங்களையும் உயிர் மூச்சையும் நடக்கும் நடக்கைகளையும் நினைக்கும் நினைவுகளையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகாசத்தில் அண்ட கோளங்களும் பூமண்டலத்தில் சமுத்திரங்களும் பாதாளத்தில் அரும்பொருள்களும் உம்மால் அசைவு பெற்று உமது சித்தப்பிரகாரம் ஆகிறது போல் என் சித்தம் புத்தி ஞாபகம் ஐம்புலன்கள் யாவும் உம்மில் ஆடச் செய்தருளும். மோட்சத்தில் தேவமாதா சம்மனசுகள் அர்ச்சிஷ்டவர்களால் உமக்கு எம்மாத்திரம் புகழ் உண்டாகின்றதோ பூலோகத்தில் நடக்கும் தேவ பலிகளாலும் அருந்தவத்தோருடைய சபங்களாலும் உமக்கு எவ்வளவு தோத்திரம் உண்டாகின்றதோ அம்மாத்திரம் வணக்கம் துதி நீச வஸ்துவாகிய என்னால் இன்று உமக்கு உண்டாக ஆசிக்கிறேன். என் புத்தி நினைவு கொண்ட மட்டும் உம்மை எனக்குள் அடக்கி அனுபவிக்க அணை கடந்த விருப்பம் கொள்ளுகிறேன். பழுவுள்ள மாமிசத்தோடும் விகாரம் கொண்ட தத்துவங்களோடும் இப்பாக்கியம் எனக்கு கிடைக்காதென்கிறதினால் என் உயிரை விட்டாகிலும் உம்மில் மூழ்கி ஆனந்த வெள்ளவாரியாகிய உம்மில் அமிழ ஆசிக்கிறேன். கருணாகர கடவுளே, என் கடந்த லட்சணமுள்ள சர்வேஸ்வரனே, என் ஏக நம்பிக்கையே, கடந்த காலத்தில் நான் செய்த தப்பறைகளை மன்னியும். நான் உமது அருளை கொண்டு செய்த அற்ப புண்ணியங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ செய்த சகல உபகாரங்களுக்கும் கைமாறாக உமது நேசகுமாரனின் பேறு பலன்களையெல்லாம் எனது சொந்த ஆஸ்தி போல் எடுத்து உமக்கு அளிக்கிறேன். நிகழ்காலத்தில் விசேஷமாய் இன்று நான் செய்யும் நற்காரியங்களையெல்லாம் உமது திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்கிறேன். இன்று எனக்கு யாதோர் ஆபத்தும் வராமல் காத்தருளும் சுவாமி. என் எதிர்காலத்தில் என்ன வருமோ அறியேன். என் துர்ப்பலத்தால் வரும் காலத்தில் நான் மோசம் போகாமல் என் ஆயுள் முழுவதும் நான் உமது ஊழியத்தில் காலம் கழித்து வரும்படி அனுக்கிரகத்தருளும். பிரார்த்திக்க கடவோம்.
திரித்துவ ஏக தேவனாகிய ஆராதனைக்குரிய ஆண்டவரே, எங்கள் புத்தி கெட்டாத பரம இரகசியங்களை நாங்கள் விசுவசித்து எங்களுடைய நியாய பிரமாணத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கவும், எங்கள் சுபாவ நாட்டத்திற்கு விரோதமான கட்டளையை அனுசரித்து எங்கள் மனதை ஒருக்கவும் செய்திருள உம்மை வணங்கி மன்றாடுகிறோம். ஆமேன். மீகேல் தூதரே போற்றி, இறை நீதிவானவரே போற்றி. மீகேல் தூதரே போற்றி, இறை நீதிவானவரே போற்றி. மங்களமானவரே போற்றி, மருத்துவரானவரே போற்றி. மங்களமானவரே போற்றி, மருத்துவ I need.